பெட்ரூம் வாங்க பார்க்கலாம். இந்த கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு நல்லா ஹைட்டான பில்டிங்லேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் ஏதோ ஒரு ரெசிபி செஞ்சு நைட் ராத்திரில ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு காஃபி குடிக்கிறீங்களா? டிம்மான லைட்ல சாப்பிடுவோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், வாழலாமே லைஃப். என்ன இருக்கு இப்போ? நான் சொல்ல போற பிரைஸையும் அண்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இஎம்ஐ ஆப்ஷனையும் சொல்றத கேட்டீங்கன்னா, டபுள் பெட்ரூம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அமெனிட்டிஸ்லாம் கூட கிடைக்குதுன்னா நீங்களும் சரி நீங்களும் சரி ஏங்க விடணும் நம்ம வாய அப்படி பழப்பீங்க. நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்பன் ரைஸ் சிட்டி ஆஃப் ஜாய்ல, கோட் நேம் நியூ போரூர், அதாவது திருமலைஸ்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. எஸ், அர்பன் ரைஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ட்ரஸ்டியான ஒரு டெவலப்பர், ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு டெவலப்பர்னு சொல்லலாம், பில்டர்னு சொல்லலாம். இவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளே ஏற்கனவே இந்த அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அவங்க சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் இதுவுமே. நம்மளும் வீடு வந்து பார்த்துட்டு இருக்கோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால சைட் விசிட் வந்து பார்க்கலாமே, இந்த வீடும் நம்மளுடைய கனவு இல்லாமல் இருந்துராதா அப்படின்னு ஒரு ஆசையோட தான் வந்தோம். நிறைய கேள்விப்பட்ட மாதிரியே இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். நாங்கள் வந்ததே வந்தோம் உங்களுக்கும் காமிக்கலாம், ஏன்னா எங்களை மாதிரியே உங்களுக்கும் நிறைய பேருக்கு கனவு இல்லம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் ஹோமாக உங்களுக்கும் இது அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் தானே, அதனால உங்களுக்கும் காட்டலாம்னு நினச்சோம். ஸோ வாங்க உங்களுக்கும் நாங்கள் காட்டுறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்ட விருப்பப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஹை ரைஸ் பில்டிங் பாருங்க, அப்படியே மேலே இருந்து அப்படியே சிட்டியே தெரியும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம வந்து வீடு வாங்கி வாழணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பில்டிங்கை பார்க்க தான் நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கோம். சரிவா, நம்ம முதல்ல உள்ளே போயிட்டு என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டுக்கலாம். ஆஹா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாடல் ஹவுஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஓகே, எனக்கு ஹோம் டூர் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடை பார்த்துடலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே, வா போலாம். மாடல் ஹவுஸ் பார்த்துடலாம், பார்த்துடலாம். 2 BHK 3 BHK ரெண்டுமே மாடல் ஹவுஸ் உள்ள இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். வேற என்னென்ன அமெனிட்டிஸ், ப்ரைஸ் டீடைல்ஸ்லாம் என்ன, இன்னும் நீங்க என்னெல்லாம் கேள்விகள் உங்களுக்கு ஓடுதோ அதே மாதிரி எனக்கும் ஓடுது, அதெல்லாம் கேட்டு வாங்கி உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். வாங்க பார்க்கலாம். வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஓகே, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி 3 BHK மாடல் ஹவுஸ் குள்ள தான் வந்திருக்கோம். ஓகே, சோ கதவை சாத்திரலாம், நம்ம ஃப்ரீயா பாப்போம். நம்ம கதவை எல்லாம் சாத்தோம்னா நம்ம வீடு மாதிரியே இருக்கு. நல்லா ஒரு பெரிய விசாலமான ஒரு ஹால் இருக்கு, அழகா ஹால் கம் டைனிங், அப்படியே லாங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த ஆர்ட் வொர்க் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு, ஒரு நீட்டான ஹால். வாவ், ஸோ இங்கே கிட்ஸ்க்கான ரூம் இருக்குது, சூப்பராக. கிட் ஒரு கிட்க்கு என் பையனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு காட்டு, படிக்கிறதுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்குது. இது அப்படியே மாடியிலேருந்து ஹைரைஸ் பில்டிங், அர்பன் ரைஸ்னாலே ஹைரைஸ் தான். மேலேருந்து அப்படியே பார்த்தோன்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், வியூ சூப்பராக இருக்கும். அவன் ரூம் அவன் பாட்டில் இருப்பான், நம்ம ஜாலியாக நம்ம பெட்ரூம். ஓகே, ஹால் கம் டைனிங்லேயே, அதனால் இங்கே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் காமன் டாய்லெட் இருக்குது எங்கே, சூப்பராக இருக்குது. முக்கியமான விஷயம், குழந்தையோட பெட்ரூம் பார்த்தோம், நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கணும் இல்லையா, இங்கே வாங்க. வாவ், தாராளமாக பெரிய காட்டே போட்டுக்கலாம், பெரிய காட்டே போட்டுக்கலாம், பெருசே போடலாம், நல்லா பெரிய விசாலமான ரூம். அம்மா அப்பா குழந்தை மூணு பேர் சேர்ந்து கூட இங்க தாராளமா இருக்கலாம். இந்த சைடும் பாத்தீங்கன்னா நல்ல லாங்கான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, சூப்பரா பிரெஞ்ச் விண்டோஸ், சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. வாவ், ஸ்லைடிங் கொடுத்துட்டாங்களா? ஆமா, ஸ்லைடிங் டோர்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க தீமா ரெடி பண்ணிருக்கிறத பாக்கும்போது நம்ம வீடுக்கு வரும்போது என்ன மாதிரிலாம் தீம் ரெடி பண்ணணும் ஒரு ஐடியா கிடைக்குது. அண்ட் வார்ட்ரோப்க்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா விசாலமா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. புடவெல்லாம் கட்டும் போது அப்படியே கண்ணாடில நின்று அழகா நம்ம பார்த்து கட்டிக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய இடம் இருக்கு. அங்க இருக்கு கண்ணாடி, அங்கேயும் இருக்கு, இங்கேயும் வச்சுக்கலாம், நல்லா இருக்கு, நம்மளோட இஷ்டம். நல்லா பெருசா இருக்கு இடம், நல்லா விசாலமா இருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் இருக்கு, பாத் கம் டாய்லெட் நல்லா பெருசா, இங்க ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க, சூப்பர்வா இருக்கு. சின்ன வயசுல சொப்புச்சா மல்ல விளையாடுவோம்ல நம்ம, அந்த மாதிரி. காஃபி குடிக்கிறீங்களா? காஃபியா குடிச்சா கூட நான் காஃபி குடிக்க மாட்டேன், ஆனா சொப்புச்சா மாவு விளையாட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கலாம், நல்லா இருக்கியா? இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா, இங்கேயும் ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம்ல இதை திறந்து வச்சுட்டு நல்லா காத்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேமிலியில குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஆஃபீஸ்ல இருந்து ஹஸ்பண்ட் வந்தோடனே உட்காந்துட்டு இன்னைக்கு ஹவ் வாஸ் யுவர் டே அப்படி நீங்க என்ன கேட்க, நான் உங்ககிட்ட கேட்க, ரிலாக்ஸா டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம். எனக்கு இந்த ஹை ரைஸ் பில்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பால்கனியை பார்த்தா விட மாட்டாங்க, ஓடி போய் அங்க நின்னுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு கூட இங்க தேவையான அவுட்லெட் எல்லாம், எஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. அடுத்தது தேர்ட் பெட்ரூம் நம்ம பார்க்க போறோம். ஜி,
கெஸ்ட் ரூம் தான் ஆனா பெருசா இருக்கு. வீட்ல பெரியவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே இருக்கு. இதுவுமே இதுவுமே நல்ல பெருசா தான் இருக்கு. எல்லா ரூம்லயுமே நல்லா பெரிய பெரிய நல்ல கிரீனரி இருக்கிற மாதிரி இருக்கு. விண்டோஸ் காற்று வெளிச்சம் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா பெருசு பெருசா சூப்பரா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்தோம்னா முதல்ல எங்க போவோம், கிச்சனுக்கு. நம்ம ஏரியா கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க. கரண்ட் இல்லனா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அழகா நம்ம இதை திறந்து வச்சுட்டு திறந்து காத்து நல்லா வருது, வெளிச்சம் காத்து அப்படியே. அதே இந்த சம்மர்ல சமைக்கிற எனக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. அழகா இங்கே வாஷ்பேஷன் வந்துருச்சு, இங்கே இருங்க. பரவாயில்ல, கிச்சன்லேயே ஃப்ரிட்ஜுக்குன்னு ஒரு ஸ்பேஸே இருக்கு. கிச்சனுக்கு தேவையான எல்லாமே அழகா அடங்குற அளவுக்கு ஒரு அழகான ஒரு கிச்சன் இருக்கு இங்க. எல்லாமே கரெக்டா நீட்டா எப்படி இருக்கும், இந்த வீடு வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி காட்டியிருக்காங்க. அழகா நம்ம நம்மளோட இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்மளோட ஐடியாஸ் இருக்கு. ஸ்பேஷியஸா இருக்கு ஒரு ஒரு ரூமும். நிறைய பேர் வந்து ட்ரிபிள் பெட்ரூம்னு சொல்லுவாங்க, ரொம்ப குட்டி 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 குட்டியா இருக்கும். டபுள் காட் போட்டாலே சைட்ல நடக்க முடியாம செவுத்தோரமா போட்டுருவோம். நான் காமிச்ச பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமும் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே இடம் வந்திருந்தது. நல்லா விசாலமான ரூமா இருக்கு, நல்லாவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி இருந்துச்சு ஹாண்டர் அப்படின்னு சொல்லுங்க. வெளிச்சம் இருக்கணும், காத்தோட்டம் சொல்லுவேன். அதுவும் ஹை ரைஸ்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். எல்லா இடத்துலயும் கிச்சன் ஹாலுக்கு ஒரு ஒரு ரூமுக்குமே நல்லா வென்டிலேஷன் வெளிச்சம் காத்துலாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம்னு சொல்லுவேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல திருப்பி கேட்பீங்க, அக்கா இது எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு. சோ இது எந்த லொகேஷன்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமழை சைட்ல அர்பன் ரைஸ் த சிட்டி ஆஃப் ஜாய்ல தான் இருக்கும். ஆவடி, அம்பத்தூர், போரூர், பூந்தமல்லி இவங்க இந்த இடமும், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம், அண்ணாநகர், கொளத்தூர், கொரட்டூர் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டக. அதனால மெட்ரோ ஸ்டேஷன் வேற இங்க வரப்போகுது, வீடு பாக்கணும் வீடு பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமா இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இவ்வளோ வசதிகளோட இவ்வளவு நம்ம என்ன பட்ஜெட் நினைச்சிருக்கோமோ, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய பட்ஜெட்ல இருக்கு. சோ நீங்களும் வந்து கம்மி தான், ஃப்ரீ விசிட் தானே, வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இடம் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா நீங்க வரும்போதே தெரியும் நல்லா இருக்கும். நம்ம வர வழியில பார்த்தோமே சிப்காட் பக்கத்துல தான் இருக்கு, சிட்கோ இருக்கு, இந்த மாதிரி பெரிய ரெண்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. ஆமா, அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. பரவாயில்ல, இவ்வளவு சூப்பரான ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நினைப்பாங்க. பூந்தமல்லியில நிறைய காலேஜஸ், ஆமா வர வழியில அவ்வளவு காலேஜஸ் பார்த்தவங்க நாங்க. காலேஜ் ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம், நம்ம வாடகை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளில வந்து தங்குறது இல்ல, ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இங்க இருந்தே அழகா காலேஜுக்கு போயிடலாம். காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள இஎம்ஐ ஓரளவுக்கு முடிஞ்சிடும், வீடும் கையில வந்து சொந்த வீடும் கிடைச்சிரும். சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் தாராளமாக வந்து இங்கே விசிட் பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஜி ஜி ஜி, சீக்கிரம் வாங்க வாங்க, இங்கே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். இந்த டூ பெட்ரூம் இருக்குல்ல, அது எப்படி பண்ணிடுறாங்க? ஆமாம் ஆமாம், ஓடியாங்க ஓடியாங்க போலாமா? வந்துட்டோம். டூ பெட்ரூம் என்னப்பா, டூ பெட்ரூம் ஹவுஸ்ன்னு சொல்லும் போது குட்டியா இருக்கும்னு நினைச்சேன். ஹால் அண்ட் டைனிங் பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு இருக்கு. பரவாயில்ல, நான் என்ன நினைச்சேன்னா டூ பெட்ரூம்னா அதை விட குட்டி ஹாலு, அதை விட குட்டி கிச்சன். கிச்சன் இங்கதான் இருக்கு, ஹால் நல்லா பெருசா இருக்கு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. குறவே இல்லாம அதே சைஸ்க்கு நல்லா ஸ்பேஷியஸா அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதே சைஸ்ல டூ பெட்ரூம் கூட இங்கேயுமே பாருங்க, நல்ல பெரிய பெட்ரூம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்டுக்கு ரெண்டு சைட்ஸ்லயுமே நல்ல பிளேஸ் இருக்கு, தாராளமா இருக்கு. ஒரு டபுள் காட், கிங் சைஸ் காட் உள்ளடங்கி மறைவா இருக்கு, நல்லா இருக்கு. இப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், டீ குடிச்சுக்கலாம், பிரைவேட்டா கொஞ்சம் நேரம் ஒரு ரொமான்டிக் கேண்டில் லைட் டின்னர்லாம் நீங்கள் வந்து அழகாக பிளான் பண்ணலாம். குழந்தைங்களெல்லாம் தூங்க போட்டுட்டு சின்னதாக ஏதாவது ஒரு ரெசிபி, இந்த கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு நல்லா ஹைட்டான பில்டிங்லேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் ஏதோ ஒரு ரெசிபி செஞ்சு நைட் ராத்திரில ஒரு கேண்டில் லைட் வச்சுட்டு நைட் ஒரு ஒரு டிம்மான லைட்டில் சாப்பிடுவோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், வாழலாமே லைஃபை. என்ன இருக்குது இப்போது எனக்கு இந்த பால்கனியெல்லாம் பெருசாக பார்த்தேன்னா ஹை ரைஸ் பில்டிங்கில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பால்கனி சைஸை கூட அவங்க குறைக்கல ஜி, பரவாயில்ல. மாஸ்டர் பெட்ரூம் வாங்க பார்க்கலாம். வாவ், எனக்கு வித்தியாசமே தெரியல. அதே மாதிரி பெரிய வார்ட்ரோப் இந்த சைட் கொடுத்துருக்காங்க, பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சாரி எல்லாம் வேர் பண்றதுக்கு இங்க பாருங்க, நல்ல தாராளமா இடம் இருக்கு, சூப்பரா. த்ரீ பெட்ரூமுக்கும் டூ பெட்ரூமுக்கும் என்ன வித்தியாசம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இல்லை, அவ்வளோதான். மற்றதெல்லாம் காம்பாக்டாக குட்டி குட்டி குட்டியாக ஆக்கிடுவாங்களோன்னு நினச்சி பயந்தேன், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கார்த்திக் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவீங்க.
இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி சிட்கோ சிப்காட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது அண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது அண்ட் மெட்ரோலாம் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்கினோன்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 60-65ல ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 90 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அர்பன் ரைஸ் சிட்டி ஆஃப் ஜாயில் திருமழிசையில் நான் சொல்ல போகிற ப்ரைஸையும் அண்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இஎம்ஐ ஆப்ஷனையும் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்களும் சரி நீங்களும் சரி வாய அப்படி பழப்பீங்க. இந்த 2 BHK ப்ரைஸ் இவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 38 lakhs தான். நல்லா ஸ்பேஷியஸ், 38 lakhs தான். எஸ் மற்ற இடத்துல வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த 38 lakhs வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம்னா மாதம் மாதம் வாடகை கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வாடகை எல்லாம் போயிடும், சொந்தமாக எதுவுமே நிற்காது. அதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு இஎம்ஐயில் ஒரு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும். நம்ம வாடகை கட்டுறது அமௌண்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா வீடும் நமக்கு வந்து சொந்தமாக நின்றோம். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லைங்களா? இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000-50,000 கட்டுற மாதிரி. அப்படிலாம் இல்லை, 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 26,500 rupees இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்குது அண்ட் ட்ரிபிள் பெட்ரூம்க்கு 31,500 இஎம்ஐ வந்து ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வாடகை கட்டுற மாதிரி நினச்சி கட்டிட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு சேர்த்து போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 வருஷத்தில் எஸ் வீடு சொந்த வீடு கிடச்சிரும். அண்ட் நீங்கள் அத்தனை வருஷமும் சொந்த வீட்டில் வாழ்ந்துருப்பீங்க பீஸ்ஃபுல்லாக. அண்ட் சொந்த வீட்டில் நான் வாங்கி போட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் பக்கத்துலேயே காலேஜஸ் இண்டஸ்ட்ரி பிளேசஸ்லாம் இருக்குது, ஐடிலாம் இருக்குது, ஈஸியாக ரெண்டல் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ரெண்டை வாங்கி இஎம்ஐ கட்டிடலாம், அது ஒரு பாட்டில் கிடக்கும். நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சொத்து சேர்த்து வைப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது ரொம்பவே சூப்பரான பிளேஸ்னு சொல்லுவேன். இப்போது வீடெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, அப்புறம் என் வீட்டுக்கார் வரும்போதே சொன்னார் ஃபஸ்ட்டு இந்த வெளியில் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஸ்விம்மிங் இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ்லாம் நான் விசாரிக்கணுமானார். நான் தான் இழுத்து பிடிச்சி இங்கே ஹோம் டோர் பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தேன். வீடை பார்த்துட்டேன், இப்போ வீடு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரேட் இப்படி இருக்குது, அப்போ என்னென்ன இவங்க வந்து அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். ப்ரைஸ் வேறு கொடுத்துருக்காங்க, அப்போ அம்யூனிட்டிஸும் வேறு லெவல் தான் இருக்கும் நினைக்கிறேன். வெளியூருக்கு போறோம் வரோம்னா அது வந்து கிட்டக்க இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சிட்டி ஆஃப் ஜாய் அது இங்க தான் இருக்கு. இங்க இருந்து நம்ம ஊருக்கு எல்லாம் போனோம், சவுத் சைட் போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 5 minutes ஓஆர்ஆர் ரோட் இப்படி போயிடலாம், அவுட்டர் ரிங் ரோடு போயிடலாம், 5 minutes இப்படி போயிடலாம். அண்ட் நீங்கள் வந்து பெங்களூர் ரோடை வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் 3 minutes வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிடுது. உங்களுக்கு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது அண்ட் காலேஜஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது, அது வேற இருக்குது. தோ இங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது, சாஸ்தா அது இதில் ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக சிட்கோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பார்க்ஸ்லாம் நிறையா இருக்குது பாருங்கள், டிஎல்எஃப் இருக்கும் அந்த டிஎல்எஃப், எஸ் அதெல்லாம் வேறு அங்கே பக்கத்துலேயே வந்துடுது உங்களுக்கு. ஸோ அவங்களாம் இங்கே ஒர்க் பண்ண வரதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் வீக்கெண்டானாக்கா இந்த வெஜிடபிள்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் எங்கே வாங்குறது அப்படிலாம் யோசிப்போம். ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட்டே இங்கே ஒன்று பெருசாக இருக்குது. அண்ட் ஈரப்பி சினிமாஸ் பக்கத்துலேயே இருக்குது, மால் இருக்குது. ஆ, நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த குயின்ஸ்லாண்ட் போகலாம் அப்படின்னு கிளம்பி வருவோம் அங்கேருந்து. இங்கே பக்கத்துலேயே குயின்ஸ்லாண்ட் இருக்குது. ஆமாம், வாசத்துக்கு ஒரு வாட்டி ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க வளருக்கு. ஸோ நம்ம ஒரு வீடு வாங்கும் போது என்னெல்லாம் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்போமோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால தான் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம மெட்ரோலாம் வந்ததுக்கப்புறம் இந்த சிட்டியை எப்படி இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ரூட் மேப்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அசந்து போவீங்க, ஓ இந்தந்த விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இங்கே ஒரு பெரிய பஸ் டெர்மினஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இது. பறந்து போகிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து ஒரு ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது, அது வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்துருச்சுன்னா அடுத்தது வந்து மெட்ரோலாம் வந்துருச்சுன்னா கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்கும். இது டெவலப் ஆக போது இந்த ஏரியாவில் இது வரப்போது நமக்கு முன்னாடியே கேள்விப்படுவோம், இது வந்து கோயம்பேடுன்னு சொன்னாங்களே, போய் பார்க்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. ஆ, ஆமாஜி ஆமாஜி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் சொன்னது கரெக்டு. அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா பக்கத்துலேயே போய் டக்குன்னு ஏறிடலாம், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிடலாம், நம்ம பஸ்ஸுக்கு ஏறி போகணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே நம்மளே என்ன பண்ணுவோம், டெவலப் இந்த இடத்துல இதெல்லாம் வரப்போகுதுன்னு அப்போவே போய் பார்த்து வாங்கி போட்டுருணும் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் முடிஞ்சு டெவலப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வச்சே அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க, அன்னைக்கு வாங்காமல் போட்டோம், இவ்வளோ கம்மி காசுக்கே அன்னைக்கு கிடச்சிது, வாங்கி போடாமல் விட்டோம், இன்றைக்கி எப்படி அடிச்சு தெரியுமா, ஜே ஜேன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி இது இதெல்லாம் வரும்பொழுது இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கும் போதே நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ப்ரைஸ் அப்படியே டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி ஆகிடுது. அதை நீங்களும் லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நெய்பர்ஹுட்ல வந்து பார்த்தீங்கன்னா 300 acres of satellite township
இந்த சேட்டலைட் டவுன்ஷிப் உள்ள ஒரு ரோடு நிறைய வீடு எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு அந்த மெயின் இடம் பக்கத்துலயா? ஆமா ஓகே. அதுல பாருங்கல்ல 20 காலேஜஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 பிளஸ் ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கு. அப்புறம் 80 பிளஸ் கம்பெனிஸ் வந்து இங்க பக்கத்துல இருக்கு. அண்ட் அதுல வந்து 5 லாக் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே நான் சொல்ற விஷயங்கள்லாம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த ஏர்போர்ட் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்லயே இருக்கு. கூத்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனும் உங்களுக்கு வந்து பக்கத்துலயே வரும். அந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் அதுவும் பக்கத்துல இருக்கு. அப்புறம் மால் அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் சொன்னது எல்லாமே 5 மினிட்ஸ். அதுதான் நாங்க உங்களுக்கு சொன்ன அதே விஷயம் தான். நாங்க வரவே இல்ல, அதெல்லாம் பாத்துட்டு தான். அதை விட முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி பீப்பிள்ஸ் தான். சோ இது எல்லாத்துலயும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வேலை பார்ப்பாங்களா ஐடில. அவங்க எல்லாம் இங்க பக்கத்துல எங்கேயாவது வீடு வாங்கி செட்டில் ஆயிடலாம் பாப்பாங்க. ஏன்னா டிராவல் டைம் ரொம்ப எடுத்துச்சுன்னா அவ்வளவுதான் கஷ்டம் இல்லைங்களா? சோ இங்க நீங்க அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்கன்னா இங்க வந்து வாங்கினீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நாளைக்கு டெவலப் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஜம்மு நீங்க மெட்ரோ கனெக்டிவிட்டில இல்ல பஸ் கனெக்டிவிட்டில சூப்பரா போயிட்டு வந்துடலாம் வேலைக்கு. தகுந்த மாதிரி பிளே ஸ்கூல் டே கேருமே இங்கே உள்ள அமெனிட்டிஸ்ல வந்துடுது. அண்ட் 6 to 12 ப்ரீ டீன்ஸ் கொஞ்சம் இருக்கு. டே கேர் இருக்கு, டியூஷன் இருக்கு, டான்ஸ் மியூசிக் ஆர்ட்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் கூட உங்களுக்கு உள்ளேயே அமெனிட்டிஸ்ல கொடுத்துட்றாங்க. அண்ட் 13 to 17 அந்த டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், யோகா, செஸ் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமெனிட்டிஸ்க்குள்ளேயே வந்துருது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட வேண்டியது கிடையாது. 30 லட்சம் ரூபாயில உங்களுக்கு டபுள் பெட்ரூம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அமெனிட்டிஸ்லாம் கூட கிடைக்குதுன்னா ஏங்க விடணும் நம்ம? அண்ட் நமக்கு எல்லாமே ஸ்கூலு காலேஜ் வேலை எல்லாமே பக்கத்துலேயே இருக்குன்னா நம்ம விட்டுருவோமா? நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கிளப் ஹவுஸ் அமெனிட்டிஸுமே இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி பார்ட்டி ஹால் இருக்கு, இன்டோர் கேம்ஸ், ஜிம், யோகா, ஆரோபிக்ஸ், கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் அதெல்லாம் இருக்கு. எனக்கு அர்பன் ரைஸ்ல எப்பவுமே பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா நம்மளா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவோம், ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் பார்க் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கிரீனரி பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கம்யூனிட்டிக்குள்ள உள்ள அப்படியே வந்த உடனே சுத்தி அந்த கிரீனரியை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் பார்க், லேடிஸ் கிட்டி கார்னர், நம்ம சிச்சாட் பண்ணுவோம்ல, உன் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு, என் வீட்டில் என்ன குழம்பு, நேற்று என் மாமியார் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கதை பேசுறதுக்கு ஒரு கார்னர் தனியாக கொடுத்துட்றாங்க. இந்தாங்க போங்க போய் பேசிக்கோங்க. குழந்தைங்களுக்கு அப்புறம் பெரியவங்களுக்குன்னு இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கட்டும், சீனியர் லேடிஸ் இருக்கட்டும், தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யோகா லான்ஸும் கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் ஹேங் அவுட் ஏரியா, அவுட்டோர் ஜிம், அதே மாதிரி லேடிஸ் பரவாயில்ல. ஸோ சில்ட்ரன் பிளே ஏரியாவுமே இருக்கு. ஆக்சுவலி இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா ஜி, நம்ம நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம் வீடு வாங்குறதுக்காக போய் பார்த்து 4.5 ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்குக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காகனே அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க அதை எவ்வளவு அழகா பாருங்களேன் வெறும் பார்க்கு பிளே ஏரியா அப்படின்னு மட்டும் கொடுக்க நம்ம அப்பார்ட்மெண்ட்லயே அவ்வளவுதானே சில்ட்ரன் ஏரியா ஸ்விம்மிங் பூல்ஸ் ரெண்டு மட்டும் தான் இருக்கும் சிட்டிசனுக்குன்னு தனியா சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு தனியா அவுட்டோர் ஜிம்னு தனியா லேடிஸ் கிட்டி கார்னர்னு ஒரு புது விஷயம் கொடுக்குறாங்க
படிக்கிறதுனால நம்ம நினைப்போம். நம்ம குழந்தையும் சிபிஎஸ்சில தான் படிக்கிறான், ஸ்கூலே இருக்கு, வருது ஸ்கூலே இருக்கு, கம்யூனிட்டிக்குள்ளேயே வருது. சூப்பரான விஷயம், ரீட்டெயில் ஆர்கேட் வித் இன் த கம்யூனிட்டி. சூப்பர், ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஏடிஎம், சலூன், மார்க்கெட், ஸ்டேஷனரி ஷாப், ஃபார்மசி, சூப்பர் மார்க்கெட், எல்லாமே உங்களுக்கு வந்து நமக்கு என்ன தேவையோ எல்லாமே இங்கே. இந்த 45 ஏக்கர்ஸ் விட்டு நீங்க வெளியிலேயே போக வேண்டாம் நினைக்கிறேன், உள்ளேயே எல்லாமே முடிச்சிடலாம். ஆபீஸ்க்கு காலேஜுக்கு மட்டும் தான் வெளில போற மாதிரி இருக்கும், மீதி எல்லாமே உள்ளேயே முடிஞ்சிருது. உள்ள கிடைச்சது நமக்கு. வீக்கெண்ட்ல வெளில போய் ஏன் செலவு பண்ணிட்டு இந்த பார்க்லயே உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அப்படி ஜாலியா அப்படி சாப்பிட்டுட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் பேலகண்ட்ல உட்காந்து சாப்பிடலாம், வெளில வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இந்த அண்ட் வெளியில நிறைய பேர் வந்து லேடிஸ் எல்லாம் வாக் பண்ணுங்க, டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க அப்படின்னு வெயிட் லாஸ்க்கெலாம் சொல்லும் போது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் இடமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 45 ஏக்கரா, நீங்க ஜாலியா சுத்தி சுத்தி நடக்கலாம், சைக்கிளிங் பண்ணலாம், யோகா, அது இதுன்னு நீங்க எல்லாத்துக்குமே இங்க ஸ்பேஸ் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அர்பன் ரைஸ் சிட்டி ஆஃப் ஜாய்க்கு தான் சென்னையிலேயே முதல் முறையா கிரகா ரேட்டிங்ல 4 ஸ்டார் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா தனி பிரச்சனை எல்லாம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்லை, ஏன்னா பக்கத்துலயே நிறைய லேக்ஸ் எல்லாம் இருக்குது, சோ தனி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால
ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்தோம்னா தனியா எப்படா வருதுன்னு பயப்படவே தேவையில்ல. ஏன்னா செக்யூரிட்டி அப்புறம் செக்யூரிட்டி கேமராஸ் இதெல்லாம் இருக்கும். கம்யூனிட்டிக்குள்ள பஸ்ல வந்து அழகா ஜம்முன்னு குழந்தைங்க இறங்கினாங்களா அப்படி லிஃப்ட்ல ஏறி வீட்டுக்கு போய் உட்காந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஒரு சேஃப்டியா செக்யூரா நம்ம ஃபீல் பண்ணலாம். சென்னையில பிரைம் லொகேஷன்ல இவ்வளோ அமினிட்டிஸோட இருக்கக்கூடிய இடத்துல நீங்களும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நேரா கிளம்பி இங்க தான் வரணும். எங்க அர்பன் ரைஸ் சிட்டி ஆஃப் ஜாய் கோட் நேம் நியூ போரூர். ஸோ இங்கே வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நேரில் வந்து சைட் விசிட்டும் பண்ணலாம். அதுக்கு தேவையான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் என்ன கேள்விப்பட்டு வந்தோமோ அதை விட அதிகமான விஷயங்கள்லாம் இங்கே பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். உங்கள் கூட இதை ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். ஸோ சீக்கிரமாக வாங்க, சைட் விசிட் பண்ணுங்கள். வீடு புக் பண்ணதுக்கப்புறம் எங்கூட சந்தோஷமாக பகிர்ந்துக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Take care. Tata. Bye.